ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா அண்ட் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தர் தான் அதுக்கு முற்றிலுமான முக்கியமான காரணமாக இருக்கார். அவர் தான் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள். ஸோ நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ரஜினி அப்படிங்கிற பேர் வச்சதே நம்ம பாலச்சந்தர் அவர்கள் தானாமா. ஸோ இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு கதை இருக்குதாமா, அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் கதை திரைக்கதைன்னு சொல்லி பல ரிசர்ச்சை பண்ண நிறைய முயற்சிகள் எடுத்து பயங்கரமாக பண்ணவர் தான் நம்ம இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள். நாடகங்களை இயக்கி வந்த இவர் ஒரு கட்டத்தில் சினிமாவையும் இயக்க ஆரம்பித்தார். ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான யாரும் தொடாத நிறையா விஷயங்களை வந்து யோசித்து கதைகளை இயக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் 70s 80s சினிமாவில் புதுசாக சினிமாவில் நுழைஞ்ச இயக்குனர்களுக்கு பாலச்சந்தர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஹீரோக்களுக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து திரைப்படங்களை வெளியாகிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண் கதாபாத்திரங்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்த வந்து கதைக்களம் உருவாக்கி ஸோ அதுக்குன்னு மெனக்கெட்டு ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான நிறைய படங்களையும் இவர் வந்து இயக்கியிருக்காரு. கமல்ஹாசனை வாலிப வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து வளர்த்தவர் தான் நம்ம பாலச்சந்தர் அவர்கள். நடிப்போட பல பரிணாமங்களையும் அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்தவர் நம்ம பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுஜாதா, ரஜினிகாந்த், ஜெயபிரதா, ஸ்ரீதேவி, ஜெயசுதா, சரிதா, ரேணுகா, நாசர், பிரகாஷ்ராஜ், ரமேஷ் அரவிந்த், விவேக் உள்ளிட்டோர் எல்லாத்தையும் வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தா அந்த பெருமை வந்து நம்ம பாலச்சந்தர் அவர்களுக்கு தான் சேரும். ஏன்னா இப்படிப்பட்ட அழகான முக்கியமான கலைஞர்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரஜினிகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சவர் நம்ம பாலச்சந்தர் அவர்கள் தான். ஸோ சிவாஜிராவா வந்தவர்கிட்ட உன்னோட பேரை வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உனக்கு பிடிச்ச பேரை யோசிச்சுடுவா அப்படின்னு சொல்லியும் அனுப்பியிருக்காரு. ரஜினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரத் இல்லை அப்படின்னா தன்னோட குடும்ப பேரான கெய்க்வாட் அப்படின்னு முடியக்கூடிய ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் இதை பற்றி யோசித்து பேசியிருந்திருக்காரு. அவங்க அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே எனக்கு ஒரு நல்ல பேராக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம பாலச்சந்திர அவர்கள்ட்ட. ஸோ நான் அப்புறம் பாலச்சந்திர அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. காந்த் அப்படின்னா என்னோட ராசி பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் எடுத்த மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தில் வந்து அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க. ஸோ ஒருவரோட பேர் வந்து ஸ்ரீகாந்த், அந்த பேரில் வந்து ஆல்ரெடி ஒரு நடிகர் இருக்காரு, மிச்சம் இருக்கிறது இந்த ரஜினிகாந்த் பேர் தான். ஸோ இதை யாருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீ வந்துட்ட. சரி ஓகே, இன்னிலேருந்து உன்னோட பேர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் செஞ்சு நம்ம ரஜினியை வந்து ரொம்ப மனம் நெகிழ வச்சிருக்காரு பாலச்சந்தர் அவர்கள். ஸோ நம்ம பாலச்சந்தர் அவர் நம்ம ரஜினிகாந்த்னு சொல்லி இப்போ அன்போடு அழைக்கக்கூடிய இந்த ஒரு பேரை வச்சவருக்கு வந்து மரியாதை வந்து கண்டிப்பாக நம்ம பாலச்சந்தர் அவர்களை தான் சேரும். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வரைக்குமே வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்னா அந்த பெருமை எல்லாமே நம்ம பாலச்சந்தர் அவர்களுக்கு தான் சேரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட அந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது, என்ன தோணுது, ஸோ அவங்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்தது அப்படிங்கிறது உங்களால் உணர முடியுதா? கண்டிப்பாக உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்ற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.